கர்த்தரும் வறுமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே திருமண வாழ்க்கையிலே இணைகிற அருமையான தம்பதிகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ரெண்டு குடும்பத்தார், நம்மத்தில் வந்திருக்கிற எல்லா தெய்வ ஊழியர்கள் எல்லாருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதி என்றால் இவ்வளவு ஊழியக்காரர்கள், பாஸ்டர்மார்கள், நிறைய தெய்வ மனிதர்கள் வந்து உங்களுடைய திருமணத்திலே உங்களை வாழ்த்துவோம், ஆசீர்வதிக்க வந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். நான் உங்களுக்காக ஜெபித்தபோது ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி சொன்னார். அந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாங்கள் எல்லாரும் இணைந்து உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். தம்பி ஸ்டீவ் தேவனுடைய ஊழியக்காரருடைய ஒரு மகன், மகளானி ஊழியக்காரருடைய மகள், ரெண்டு ஊழிய குடும்பம் உங்களுடைய திருமணத்தின் மூலம் ஒன்றாக இணைக்கப்படுகிறார்கள். இந்த ரெண்டு ஊழியர்களை தெரிந்து கொண்டவர் தேவனாகிய கர்த்தர். அவர் தன்னுடைய ஊழியர்கள் மேலே மிகவும் அன்பும் அக்கறையும் உள்ள தேவன். ஆகவே இந்த திருமணத்தில் மிக சிறப்பானது கர்த்தரே உங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. அதுதான் ரொம்ப விசேஷமான காரியம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆதியாகமம் 26:24. ஆதியாகமம் 26:24. அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி தன் எப்படி அறிமுகப்படுத்துகிறார், ஈசாக்கே உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் நான். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ரெண்டு பேருக்கு முன்னால் வந்து நின்று சொல்கிறார், என் மகன் ஸ்டீவ் உன் தகப்பனாகிய ராபின்சனுடைய தேவன் நான், என் மகளே உன் தகப்பனாகிய அருள் ஸ்டீவனுடைய தேவன், அவர்களை தெரிந்து கொண்டு அபிஷேகித்து அவர்களை பயன்படுத்தி கொண்டு வருகிற அந்த தேவன், நான் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் சொல்கிறார். சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், பயப்படாதே. உங்கள் ரெண்டு பேருக்கு ஆண்டு சொல்லுகிற முதலாவது வார்த்தை, பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, பயப்படாதங்க. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும். சூழ்நிலைகளை பார்க்கும்போது, சில நெருக்கங்களை பார்க்கும்போது, ஈசாக்கு ஒரு பஞ்ச காலத்தை சந்திக்கிறார், அவருக்குள்ள பயம் வருகிறது. அதே மாதிரி அவர் தோண்டின துறவுகளை சத்துருக்கள் வந்து தூர்த்து போடுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, பயப்படுகிற சூழ்நிலை வருகிறது. தன் மனைவி கூட சகோதரி என்று சொல்லக்கூடிய பயப்படுகிற சூழ்நிலை வந்தது. அதனால் தான் கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ பயப்படக்கூடாது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உங்கள் ரெண்டு பேர் கூட நான் இருக்கிறேன், அதனால் நீங்கள் பயப்படாதுங்க. எந்த மாதிரி பயப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் பயப்படாதங்க, எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளுகிற ஒரு கர்த்தராய் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, உங்கள் பெற்றோர் செய்த ஊழியத்தினுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரும். ஆபிரகாமின் நிமித்தம் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அது மாதிரி அருள் ஸ்டீவன் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்க காரணம் அவனுடைய தகப்பனார் செய்கிற ஊழியம். அதை வைத்து சந்ததி சந்ததியாக இந்த ஆசீர்வாதம் தொடர்கிறாரு. உன்னுடைய பெற்றோர் செய்த ஊழியத்தை தேவன் நினைவில் வைத்திருக்கிறார். என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும்போது, ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலும் ஆசீர்வித்து கொண்டு வந்தார் என்ற விதத்தில் பார்க்கிறோம். சிலருக்கு ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம் இருக்காது, சில குறைவுகள் இருக்கும். ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப காரியத்தில், அவருடைய செல்வத்தில், எல்லாத்திலும் ஆசீர்வதித்தார், பரிபூரண ஆசீர்வாதம். அதே மாதிரி ஆசீர்வாதம் தான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆபிரகாம் எப்படி பூரணமாய் ஒரு குறைவில்லாமல் ஆசீர்வதித்தாரோ, அதே மாதிரி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்குக்கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நான் உங்களை பெருக பண்ணுவேன், உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை பெருக பண்ணுகிறவர், உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுகிறவர்,
அவர் எப்பொழுது பெருக பண்ணுகிற ஒரு தேவன். இப்பொழுது இருப்பதை விட நீங்கள் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஈசாக்கை பார்த்து அது அந்த ஆசீர்வாதம் ரெபேக்காளுக்கும் உரியது, அந்த குடும்பத்துக்கே உரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரித்து கொண்டார்கள். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதை வேதத்தில் பார்க்கிறோம். அதற்கு ஈசாக்கிடத்தில் சில விசேஷமான காரியம் இருக்குது, ரெபேக்காளிடத்தில் சில விசேஷமான காரியம் இருக்குது. ஒன்று ரெண்டை மாத்திர ஞாபகப்படுத்தி உங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதித்து கொள்ளுங்கள். முதலாவது ஈசாக்கு அவர் குறித்து வாசிக்கும் போது ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் 63 வசனம் சொல்கிறாரு, ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். ஈசாக்குக்கு ஒரு பழக்கம் இருந்தது, தேவனை தியானிக்கிற ஒரு பழக்கம். சாயங்காலத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை தியானிக்கிறார். ஆபிரகாமிடத்திலிருந்து அதை கற்றுக்கொள்ளுகிறார். ஆபிரகாம் வந்து பலி செலுத்தி தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவுடைய பதிலை பெற்றுக்கொண்ட சம்பவம்லாம் பைபிளில் பார்க்கிறோம். தன்னுடைய அனுபவத்தை ஆபிரகாம் தன்னுடைய மகனாக ஈசாக்குக்கு சொல்லியிருக்க வேண்டும். தன்னுடைய தகப்பனார் ஜெபிக்கிறதையும் பதில் பெறுகிறது ஈசாக்கு கவனித்திருக்க வேண்டும். அதனால் சாயங்கால வேளையில் கர்த்தரை தியானிக்கும்படி தனித்து போகிறார். தனிமையாய் பர்சனல் மெடிடேஷன். ஸ்டீவ் எப்பொழுதும் ஆண்டவரோடு தனித்திருக்கிற ஒரு பழக்கத்தை அதிகமாக்கி கொள்ளணும். ஆண்டவரோடு தனித்திருக்கணும், அவரை தியானிக்கணும், அவரோடு கூட இருப்பதற்கு நேரத்தை கொடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஈசாக்கை போல ஆண்டவரை தியானித்து அவருக்கு நேரம் கொடுப்பார். நம்ம ரொம்ப பிஸியாகி ஊழியத்தில் கூட ரொம்ப ஆபத்து என்னென்னா, தனித்து ஜெபிக்க முடியாத அளவுக்கு ஊழியம் வந்துட்டால் ஊழியக்காரனுக்கு ரொம்ப ஆபத்து. அப்போ ஆண்டவருக்கு நேரம் கொடுப்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் என்ன ஊழியத்திலலாம் இப்போ வேலை செய்கிறீங்க, ஏற்ற காலத்தில் ஊழியத்தில் கொண்டு வந்து பயன்படுத்துவார். நீங்கள் எவ்வளோ காலம் ஆண்டவர் வச்சுருக்கிறார் அவ்வளோ காலம் தான் வேலை செய்வீங்க. அப்புறம் தேவன் உங்களை கொண்டு வந்து அவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் பயன்படுத்துவார். அப்போ ரொம்ப பிஸியாகிடுவீங்க. நான் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஊழியம் அதிகம் இல்லாததுனால மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவேன் காலையில் மாலையில். ஊழியம் அதிகமான உடனே ஜெப நேரம் குறைய ஆரம்பித்தது. நான் என்னையே திருப்திப்படுத்தி கொண்ட என்னென்னா, ஊழியம் தானே செய்கிறோம், ஜனங்களை சந்திக்கிறோம், கர்த்தருடைய ஊழியம் தானே செய்கிறோம், பிரசங்க ஆயத்தை செய்கிற இதானே செய்கிறோம் என்று. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னால், உன் ஊழியத்தை விட நீ எனக்கு முக்கியம், நீ என் சமூகத்தில் தனித்து காத்திருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், அதன் பிறகு தான் நீ செய்கிற ஊழியம் என்று. அதனால் தேவனோடு தனித்திருக்கிற காரியத்தை எந்த காலத்திலே நீங்கள் விட்டுவிடக்கூடாது. எப்படி ஈசாக்கு தனித்திருந்து தியானித்து தேவ சமூகத்தில் காத்திருந்தாரோ அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். ரெண்டாவது, ஈசாக்குடைய வாழ்க்கையில் கவனித்தால் தேவன் அவரோடு கூட பேசுகிறார், ஒவ்வொரு காரியத்தில் ஆலோசனை கொடுக்கிறார். 28 அதிகாரத்தில் ஈசாக்கு யோசிக்கிற பஞ்சம் வந்து விட்டார். நம்ம வந்து எகிப்துக்கு போயிடலாமா, அங்கே செழிப்பாக இருக்கிறது கேள்விப்பட்டு அவன் யோசிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. அப்போ தேவனோடு ஈசாக்குக்கிற இந்த அனுபவம் எப்படின்னா, தேவனுடைய குரலை கேட்கிற, தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்கிற ஒரு அற்புதமான அனுபவம் ஈசாக்குள்ள இருந்தார். தேவன் தரிசனமாகி சொல்கிறாரு, நான் காண்பிக்கிற இந்த தேசத்தில் இரு, நீ போகாத, எகிப்துக்கு போகாத அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிற. ஆலோசனை பெறக்கூடிய அளவிற்கு தேவனோடு ஒரு இன்டிமிசி வித் காட், இயேசுவோடு ஒரு இன்டிமிசி. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினா இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் இதை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னை ஞாபகம், 1979 ஊழிய ஆரம்பித்து 1 இருக்கும், பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவங்கள முதல் முறை சந்திக்கிற வாய்ப்பு, எனக்கு மறக்கவே முடியாது, பர்சனலாக பேசக்கூடிய வாய்ப்பு. அவங்க வரிசையில் இந்த தம்பி வாங்க உங்களோட நான் பேசணும், முன்ன பின்ன நாங்கள் பழகினதே கிடையாது, ஃபஸ்ட் டைம். அப்போது நான் போயிருந்தபோது ரொம்ப நேரம் உட்காந்து பேசினாங்க, என்ன ஒளி செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க அப்படின்னு நாலு மாவட்டி எல்லாவற்றையும் கேட்டாங்க. எனக்கு அவர் ஜோமனுக்கு தம்பின்னாங்க, எனக்கு கைகள்லாம் நடுங்கிட்டு, நீங்கள் எனக்கு ஜெபிக்கணும் பிரதர், நான் ஜோமனும் தம்பி, நீங்கள் ஜோமனுங்க. ஜோமனி முடித்த உடனே எனக்கு ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. என்னை கூப்பிட்டு அந்த நாட்கள்லேருந்து அவங்க ரெக்கார்டெலாம் கொடுத்து என்ன வேணும் எடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி. கடைசியாக போகும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம், இவ்வளோ பெரிய தெய்வ மனுஷனை சந்திக்கிறோம், அவங்க எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எழுந்து நின்று கேட்டேன், பிரதர் நான் இப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு கேட்டேன்.
அங்கே அப்படியே பார்த்துட்டு ஒரு செருவிசிறு சொன்னாங்க, தம்பி சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் இயேசு கிறிஸ்துகிட்ட கேட்டு அவர் சொல்கிறபடி செய்யுங்க. ஒரே வார்த்தை தான் இன்றைக்கு வரைக்கும் என் மனசில் ஆழமாய் பதிந்தது, அது சின்னதோ பெருசோ ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் சொல்கிறபடி செய்யுங்க. இந்த பழக்கத்தை நான் ஏற்படுத்தி கொள்ள என்னை ஒப்பு கொடுத்தேன், இன்றைக்கு வரைக்கும் அதை நான் பின்பற்றுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஈசாக்கு ஆண்டவரிடத்தில் ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றார், இங்கே இரு போகாத. சரி ஆண்டவரே, அந்த மாதிரி ஆண்டவரோட ஒரு இன்டிமிசி, நெருக்கமான ஒரு அனுபவம், தியானிக்கணும், அவருடைய குரலை கேட்கணும், அவர் சொல்கிறபடி நீங்கள் செய்யணும். இந்த அனுபவத்தில் ரெண்டு பேரும் நீங்கள் இருக்கணும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ஒரு நாள் வந்து பேசுவார். நீங்கள் எப்போ வேலையை விடணும், எப்போ ஒளி செய்யணும், என்னென்ன ஒளி செய்யணும், அவர் நேரம் வைத்திருக்கிறார். அப்போ உங்களை சந்திப்பார். அந்த நேரத்தில் கர்த்தர் பேசினதுக்கு இங்கே கீழ்ப்படிஞ்சு செயல்படுவீங்க. அது மாதிரி கர்த்தரோட ஒரு நெருக்கமான அனுபவத்தை நீங்கள் வைத்து கொள்ளணும். மூன்றாவது ஈசாக்கு பாருங்கள், விசுவாசம், கர்த்தர் மேல் ஒரு பெரிய விசுவாசம். பஞ்ச காலம் கேரளில் குடியிருக்கிறாரு, எல்லா இடமும் பஞ்சம், தண்ணி இல்லை, மழை இல்லை. அப்பொழுது சாப்பிடணுமே, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஜபம் பண்ணி அவர் நிலத்தில் விதை விதைக்கிறாரு. 100 மடங்கு பலன். எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி அந்த பஞ்ச காலத்தில் உனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம், கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களுக்கு எல்லாத்திலும் பஞ்சம் காணப்பட்டாலும் உலகத்தில் உங்களுக்கு பஞ்ச காலம் இருக்காது. பஞ்ச காலத்தில் நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதற்கு விசுவாசம், ஆண்டவங்களுக்கு நீ வாக்கு கொடுத்ததை உறுதியை பிடித்து கொள்ளுங்க. அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். விசுவாசம் அந்த ஈசாக்கை போல. அதே மாதிரி ரெபேக்காளுக்கு ரெண்டு காரியம் நான் சொல்ல வேண்டும், மகள் ஆனிக்கு சொல்லணும். முதலாவது, ரெபேக்காள் இப்பொழுது ஈசாக்குடைய வாழ்க்கையிலே வருகிறாள். அவளை குறித்து சொல்லப்பட்ட அருமையான ஒரு வார்த்தை 67 வசனத்தில் இருக்கு. 24:67 ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஒரு அழகான ஒரு வார்த்தை. ரெபேக்காள் ஈசாக்கு மனைவியாய் வருகிறாள். இப்போ ஈசாக்கு அவளை தன் மனைவியாக சேர்த்து கொண்டு தாயின் கூடாரத்தில் கொண்டு வந்து வைக்கிறான். அது வரைக்கும் ஈசாக்குக்குள்ளே ஒரு காயம் இருந்தது. தன் தாயின் மேலே அவனுக்கு ரொம்ப அன்பு, என்ன தாயினாலே வளர்க்கப்பட்டு பாசத்தோடு வளர்ந்தவன் ஈசாக்கு. அதனால் தாய் இறந்ததுனால உண்டான ஒரு பெரிய துக்கம் ஈசாக்குக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அவன் தியானிக்கிறவன் தான், தகப்பனாரும் விசுவாசி தான், அவனுக்குள்ள அதெல்லாம் இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு காயம் இருந்து கொண்டே இருந்தார். ஸ்டீவுக்குள்ள அந்த காயம் இருக்கும், அது மாறும். ஆனால் இப்போ இருக்கும், இப்போ இந்த நிலைமையில் என் தாய் இந்த திருமணத்தில் இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ண கட்டாயம் இருக்கும். அது வெளியே தெரியாது, அவனுக்குள்ள ஒரு காயம் இருக்கிறாரு, தாய் இழந்த ஒரு துக்கம். இதை மாற்றக்கூடிய ஒரே ஒரு ஒரு ஆசீர்வாதம் உன்கிட்ட தான் இருக்குது. ரெபேக்காளை வந்த பிறகு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இந்த மகனுக்கு ஒரு ஆறுதலாய், இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாய் கர்த்தர் இந்த குடும்பத்துக்குள்ள உன்னை கொண்டு வருகிறார். ஒரு பக்கம் ஒரு மனைவியாக இருந்து செய்ய வேண்டிய கடமை செய்யணும், இன்னொரு பக்கம் தாயாக இருந்து ஆறுதல் படுத்தணும். ரெண்டு பொறுப்பை கர்த்தர் அணி கையில் கொடுத்துருக்கிறார். ஒரு பக்கம் மனைவியாக இருந்து அவனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை செய்து சந்தோஷப்படுத்துவார், இன்னொரு பக்கம் இந்த குடும்பத்துக்கே ஒரு ஆறுதலாக இருப்பார். அந்த ஆறுதலுக்காக கர்த்தர் இந்த வீட்டுக்குள்ளே இவன் அழைத்து கொண்டு வருகிறார். ரெபேக்காள் தூர இடத்துலேருந்து வந்தாள். அவள் வந்தவொடனே பாருங்கள், ஈசாக்குடைய துக்கம் நீங்கி ஒரு ஆறுதல் வந்தார். அந்த கிருபையை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். அதனால தான் இந்த இழப்பு நேரத்திலேயே கர்த்தர் உன்னை இந்த குடும்பத்தோடு சம்பந்தப்படுத்திட்டார். இது தேவனுடைய ஒரு அநாதி தீர்மானம், அவருடைய ஞானம் விளங்கி கொள்ள முடியாது. ஒரு மரணம் வரப்போகிறது, ஒரு துக்கம் வரப்போகிறது என்று ஆண்டவருக்கு தெரியும். இந்த குடும்பத்தை நான் எப்படி ஆறுதல் படைத்துவார், என் ஊழியக்காரன் எப்படி ஆறுதல் படைத்துவார், என் ஊழிய குடும்பத்தை எப்படி ஆறுதல் படைத்துவார். ஒரு ரெபேக்காளை கொண்டு வந்து சேர்த்தால் ஆறுதல் உண்டாகும் என்று அவருக்கு தெரியும்.
அதனால தான் அதுக்கு முன்னாலேயே உன்னை இந்த குடும்பத்தோட கத்தரை இணைத்து விட்டார். இப்போ இந்த குடும்பத்துக்கு உள்ளே கொண்டு வந்துட்டார். ஒரு நிமித்தம் ஒரு பெரிய ஆறுதல் இந்த மகனுக்கு, தேவனுடைய ஊழியக்காரருக்கு, இந்த குடும்பத்துக்கே உண்டாக போகிறாரு. நீ ஒரு ஆறுதலின் மகளாக இருக்க தேவனால் இந்த குடும்பத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாய். அதை கட்டாயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதுக்கு தான் இந்த குடும்பத்தோடு இணைத்திருக்கிறார். அடுத்தது, ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் என்னை ரொம்ப கவர்ந்து கொண்ட ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் இருக்கிறாரு. ரெபேக்காளை கத்தர் ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப நாள்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தபோது ஈசாக்கை ஜப செய்கிறார். ஈசாக்கினுடைய ஜபத்தின் நிமித்தம் கத்தர் ரெபேக்காளை ஆசீர்வதித்து விட்டார். ஆசீர்வதித்த பிறகு அவள் கர்ப்பவதியான போது கர்ப்பத்தில் குழந்தை சண்டை போடுதான், மோதி கொள்ளுகிறாரு. இந்த வசனம் சொல்லுகிறாரு, மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தர் நோக்கி வேண்டுதல் செய்தான். கத்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ரொம்ப ஒரு அழகான வார்த்தை இது. ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் கர்ப்பவதி ஆயிட்டா, ஒன்றுக்கு ஒன்று குழந்தைகள் கர்ப்பத்தில் மோதுகிறது, அவளுக்கு புரியல இது என்னதுன்னு சொல்லி தாய்கிட்ட தானே கேட்பாங்க பெண்கள். தாய் ரொம்ப தூரம், தாயை விட்டு பிரிந்து ரொம்ப தூரத்தில் அவள் வந்திருக்கிறாள். தாய்கிட்ட பேச முடியாது. மாமியார் இருந்தால் பேசலாம், மாமியாரும் இல்லை. அப்போ அவளுக்கு யாரிடத்தில் கேட்கறாரு? அவங்க கணவன், மாமனார், அவங்க ஆண்கள், அவங்ககிட்ட போய் இது எப்படி பிரச்சனை பேச முடியும்? அவளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம், என்னுடைய வயிற்றில் ஏதோ நடக்குது, நான் யார்கிட்ட விசாரிப்பேன்? அந்த காலத்தில் மருத்துவச்சிகள், வேலைக்காரிகள் கட்டாயம் ஆபிரகாமுக்கு இருந்திருப்பாங்க. ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் என்ற ஒரு அழகான வார்த்தை. அப்போ வாழ்க்கையில் என்ன வந்தாலும் நீ யாரிடத்தில் விசாரிக்கணும்? அவர்கிட்ட போகணும். ஆண்டவரே, என்ன இதனுடைய காரியம், என்ன என் கணவருக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்கிறது, இந்த சூழ்நிலை என்ன ஆலோசனை கொடுக்கறது, இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறாரு, எங்கள் மாமா ஊழியத்தில் இருக்கிறாங்க, சோர்ந்து போகிறாங்க, நான் எப்படி அவங்கள ஆறுதல் படுத்தி அவங்கள வந்து தைரியப்படுத்துறது, நான் என்ன சொல்லணும், எப்படி செய்யணும், இந்த சூழ்நிலையில் என்ன செய்தால் சரியாக இருக்கும், எனக்கு தெரியாது, நீங்கள் ஆலோசனை கொடுங்க. கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தாள். ஜபோன்னு சொன்னாலே ஆண்டவர் எனக்கு அது தாரும், இது தாரும், குழந்தை தாரும், சுகந்தாரும், ஆசீர்வாதம் கேட்பது தான் ஜபம் என்று நினைக்கிறோம். ஜபத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது, தேவனிடத்தில் விசாரிப்பது. நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இதில் என்ன தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே எனக்கு தெரியலையே, எனக்கு ஆலோசனை கொடுங்க. அவள் போய் விசாரித்தாள். இதில் இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, எருசலேம் தேவாலயம் இருந்துச்சு, அங்கே போய் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தரிடத்தில் போய் காத்திருந்து பவுலெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடார் அதுக்கு முன்னால் இருந்துச்சு, மோசே காலத்தில் உண்டானது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போய் உட்கார்ந்து கர்த்தரிடத்தில் பேசுவாங்க, ஜெபிப்பார்கள். ரெபேக்கள் காலத்தில் தேவாலயமும் இல்லை, ஆசரிப்பு கூடாரமும் இல்லை, எங்கே போய் விசாரித்திருப்பாள் என்பது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் என்று சொல்லப்படுகிறார். ஒரு ஊழியக்காரர் இருந்தால் அந்த ஊழியக்கார்ட்ட போய் ஜெபம் பண்ணி கேட்கலான்னு போயிருக்கலாம். அப்போவும் அந்த காலத்தில் அப்படியும் கிடையாது. அல்லது நம்ம மாமா நல்ல ஜெபிக்கிறவங்க தானே, ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுவாரை கேட்கலான்னு கேட்க போகலை, கர்த்தரிடத்திலே போனாள். அப்போது ஈசாக்கு தனியாக வனாந்தரத்தில் போய் தியானிக்கிற பழக்கம் இருந்தது. ஆபிரகாமுக்கு கர்த்தருக்கு பலிபீடம் உண்டாக்கி ஜெபம் பண்ணி பதில் பெற்றுக்கிற பழக்கம் இருந்தது. இதெல்லாம் அந்த ரெபேக்காள் கவனித்திருக்க வேண்டும். இங்கே எப்படி தேவனோடு பேசுகிறாங்க, தேவன் வந்து எப்படி இவங்களோடு பேசுகிறார், அதை அறிந்து அப்போ தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு இடம், தேவனை சந்திக்கிற ஒரு இடம் ரெபேக்காளுக்கு தெரிந்திருந்தது. ஒருவேளை அந்த குடும்பத்தார் ஜெபிக்க தேவ சமூகத்தில் காத்திருக்க ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்தி இருக்கலாம். அவள் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள். ஆண்டவிட்ட போய், இது என்ன காரியம் ஆண்டவர், எனக்கு புரியலை, என் வயிற்றுக்குள்ள யுத்தம் நடக்கிற மாதிரி இருக்கு, நீ விசாரித்த உடனே தேவன் பதில் கொடுக்கிறார். உன்னுடைய கர்ப்பத்தில் ரெண்டு குழந்தை இருக்குது, ரெண்டு சந்ததி உருவாக போகிறது, எவ்வளவு அழகாக வரப்போகிற காரியத்தை அந்த மகளுக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தார். குழந்தை பிறக்கிறதற்கு முன்னாலேயே எந்த குழந்தை எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்பதை ரெபேக்காள் அறிந்திருந்தாள். அந்த அளவிற்கு தேவன் அவளோட பேசி வெளிப்பாடுகளை கொடுத்து நடத்தினார். உன்னுடைய வாழ்க்கையிலையும்
ஒரு பிரச்சனை வருமுன்னாலே கர்த்தர் உன்னோடு பேசுவார். இந்த குடும்பத்தில் இந்த காரியம், இந்த ஊழியத்தில் இந்த காரியம் என்ன செய்யணும் கர்த்தர் உனக்கு தெளிவாய் காண்பிப்பார். நீ என்ன செய்யணும், எதில் கவனம் செலுத்தணும். ஆண்டவர் இளையவன், பெரியவன் இளையவனை சேவிப்பான். அதனால்தான் அவன் யாக்கோபு மேலே கவனம் செலுத்தினாள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவன் மேலே இருக்கிறாரு, அடுத்து அவனை தான் தெரிந்து கொள்கிறார் என்பதை ரெபேக்காள் அறிந்து கொண்டாள். அது மாதிரி தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் என்ன வைத்திருக்கிறார், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகிறது அறிந்து செயல்படும் போது அங்கே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை ரெபேக்காளாய் இந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்போ நீ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன பதில் சொல்லணும், எப்படி செய்யணும் என்பதை கேட்டு ஆண்டவரிடத்தில் இந்த ஆலோசனை பெற்று அந்த ஆலோசனை சொல்லணும். நான் ஒன்று சொல்கிறேன் இப்படி செய்யுங்க, இல்லை இல்லை கர்த்தர் இப்படி சொல்கிறார் அப்படி செய்யலாமா அப்படி சொல்லும்போது அங்கே யாருமே மறுப்பு சொல்ல முடியாத ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சொல்கிறபடி தான் செய்யணுங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இடத்துல விரிசல்கள் உண்டாகும். இல்லை நீ சொல்கிறபடி வேண்டாம், நான் சொல்கிறபடி வேண்டாம், கர்த்தர் சொல்கிறபடி செய்வோம் என்ற ஒரு பழக்கத்துக்குள்ளே வந்துட்டால் அந்த குடும்பம் கட்டப்படும், ஆசீர்வதிக்கப்படும், சமாதானம் உள்ளதாக இருக்கும். அதனால் ஒரு ரெபேக்காளாய் கர்த்தர் இந்த வீட்டுக்குள்ளே நீ கொண்டு வந்திருக்கிறார். அதனால் ஒரு ஆறுதலாக இருக்கவும், ஆலோசனை கொடுக்கவும், வழிநடத்துதலை கொடுக்கவும் கர்த்தர் உன்னோடு இடைப்படுவார். இந்த வாக்கு தத்தத்தின் ஆசிர்வாதம், உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன், நீ பயப்படாத, நான் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இப்போ இருப்பதை விட 1000 மடங்காய் பெருக பண்ணுவார். எந்த மாதிரி பெருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வீடு வாங்குவீங்களா, கார் வாங்குவீங்களா, கட்டடம் வாங்குவீங்களா, இல்லை உங்கள் அப்பா என்ன செய்கிறாங்க, ஆத்துமா ஆத்துமா ஆத்துமா, உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க, ஆத்துமா ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும், அதை பெருக பண்ணுவார். உங்கள் மூலமாக லட்சங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, கோடிகள் ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் ஆண்டவர் தருவார். உன்னுடைய தகப்பனார் சம்பாதித்த ஆத்துமாக்களை விட, உன்னுடைய தாயார் சம்பாதித்த ஆத்துமாக்களை விட பெருகும்படிமடியான ஆத்துமாக்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் அப்பா அம்மா சந்திக்கப்பட்ட ஆத்துமாக்களை விட உன் மூலமாக திரள் கோட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அதுதான் தேவ திட்டம். ரெண்டு ஊழியக்காருடைய பிள்ளைகளை ஒன்றாக இணைத்திருப்பது எதற்காக, நீங்கள் ரெண்டு பேர் சேரும்போது பலமான ஒரு சக்தியாக நிற்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்கள் மூலமாக திரள் கோட்ட மக்களை ரட்சிப்பார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். ஐசக்கு மாதிரி, ஈசாக்கு மாதிரி, ரெபேக்காள் மாதிரி கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தின் படியே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி மேன்மையாய் வைப்பதை நாங்கள் பார்ப்போம். அதை பார்த்து தான் எங்களுக்கு சந்தோஷம். உங்களை ஆசீர்வதித்து தேவன் பயன்படுத்தி உங்கள் மூலமாக லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு வரும்போது அதை பார்த்து எங்களுடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். இங்கே வந்திருக்கிற ஊழியர்கள், குடும்பத்தார் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்கள். கர்த்தர் வந்து நின்று சொல்லுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், உன் தகப்பனாகிய ராபின்சனின் தேவன், உன் தகப்பனாகிய அருள் ஸ்டீபனின் தேவன். நான் அவளை ஆசீர்வதித்ததை போல அதை விட பல மடங்கு பெருகும்படி உங்களை ஆசீர்வதிப்பேன், பயப்படாதருங்கள் சொல்கிறார். நீங்கள் ரெண்டு பேரும் அதை விசுவாசிக்கிறீங்களா? இது கர்த்தவங்களுக்கு கொடுக்குற தீர்க்க தரிசன வார்த்தை, இது நிறைவேறும். அப்படியே உங்கள் ரெண்டு பேரையும் ஆசீர்வதித்து நிலை நிறுத்துவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிடம் இவங்களுக்காக இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம ஜெபித்திடலாமா? எல்லாரும் கண்களை மூடி அப்படியே வலதுகரத்தை பிள்ளைகளுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதிக்கணும். ஈசாக்கை போல, ரெபேக்காளை போல இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இவங்க சந்ததி பெருகணும், இவங்க திரள் கூட்ட மக்களை ஆதாயப்படுத்தணும், தேவனுடைய நாமம் இவர்கள் மூலமாய் மகிமைப்படணும், கர்த்தருடைய ஆலோசனை பெற்று அவர்கள் செயல்படணும், கர்த்தர் அவளோட இடைப்படணும், ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்கள் அருளப்படணும், தேவனுடைய ஆலோசனை கொடுக்கப்படணும், கர்த்தர் பிள்ளைகளோடு இருந்து ஆசீர்வதிக்கணும். நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே, நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு இணைந்து நீ கொடுத்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படி மகன் ஸ்டீவுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே மகள் ஆனிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ரெண்டு பேரையும் திருமண வாழ்க்கையில இணைத்த கர்த்தர், ஆபிரகாமின் தேவனங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரமைத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஈசாக்கை போல ஆண்டவரோடு நெருங்கி வாழவும், தியானிக்கவும், கர்த்தருடைய குரலை கேட்கவும், ஒரு நெருக்கமான அனுபவத்திலே வாழுகிற உன்னத அனுபவத்தை மகனுக்கு அருளி செய்யும்.
ரெபேக்காளை போல ஒரு தாயினுடைய இருதய மகளுக்கு உண்டாகவும் ஆறுதலாக இருக்கவும் ஆசீர்வாதமாயிருக்கவும் கர்த்தருடைய ஆலோசனை பெற்ற காரியங்களை செய்கிற மகளாய் இருக்கும்படி ஆசீர்வதியும் பெருக பண்ணுகிற தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணி உம்முடைய நாமம் இந்த பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படுத்தும்படி மேன்மைப்படுத்தும். நீரப்படி ஆசீர்வதித்து விட்டு அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.